இந்தியாவின் 11வது ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 4வது நினைவஞ்சலி விழா ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் தேசிய நினைவிடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் 2020 சாதனை புத்தகத்தின் முதல் பக்க அட்டை வடிவினை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2011 அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனம் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அனைவராலும் நேசிக்கப்பெற்ற அப்துல் கலாமின் 2020 கனவு வல்லரசு இந்தியா என்ற கோட்பாட்டை ஏற்று சாதனையாளர்களை உலக அளவில் அறிமுகப்படுத்துவதில் முனைப்போடு செய்து வரும் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் முயற்சியால் உருவாகி கொண்டிருக்கும் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் 2020 புத்தகத்தின் முதல் பக்கம் அட்டை வடிவத்தை ராமேஸ்வரம் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் வெளியிட வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இஷாரி கணேஷ் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய சூழலியல் நிபுணர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில், பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குனர் பாலமுருகன், பாட்டில் சர்வதேச பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டேனியல் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். டாக்டர் அப்துல் கலாமின் குடும்ப உறுப்பினர்களான டாக்டர் நஜீமா மரக்கியாயர், கலாமின் பேரன் ஷேக் தாவூத், ஷேக் சலீம் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் செய்திருந்தது.